ஜி கிரியேஷன் நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அதிரடியான மாற்றங்களை தரக்கூடிய அற்புதமான மாதம் என்று சொல்லலாம். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்களோ அல்லது எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்துடன் இருந்தீர்களோ அதை இப்பொழுது நீங்கள் மிக எளிமையாக எந்த விதமான முயற்சியுமின்றி அழகாக செய்து கொள்ளலாம். அதேபோல் இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் புதன், வியாழன், சனி, சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களும் சஞ்சரித்து வந்தன. குரு பகவான் நீச்சபட்ச சனியோடு இணைந்து உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை எல்லாம் வழங்கியிருப்பார். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் கிடைத்திருக்கும். எதிர்கால நலன் கருதி ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் அந்த நேரத்தில் ஆரம்பித்திருந்தால் கண்டிப்பாக அது இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு சன்மானத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதேபோல் மார்ச் மாதம் ஏழாம் தேதி கும்பராசியில் சென்று புதன் பகவான் அமரப்போகிறார். அவர் உங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமாக பல நன்மைகளை செய்ய காத்திருப்பார். அதேபோல் புத ஆதித்ய யோகமும் செயல்படக்கூடிய நேரமாக இருப்பதால் கல்வி பயிலும் மாணவர்கள் அல்லது உயர்கல்வியை முடிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த நேரம்தான். அதேபோல் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்து பல பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் கொடுத்து வந்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் அதாவது போன மாதம் 18ஆம் தேதியே உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சென்று அமர்ந்து விட்டார். அங்கு அமரும்பொழுது அவர் அந்த பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தும் முயற்சியில் இருப்பதால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். பாக பிரிவினை முறையாக நடத்தப்படும். இதற்கு கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பார்கள். அதேபோல் மகரத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் அங்கிருந்து நீச்சம் பெற்று சஞ்சரிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கடந்த மாதத்தில் தந்திருக்கும். அதேபோல் சனியோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தையும் அவர் தந்து கொண்டிருந்தார். அவர் போன மாதம் 21ஆம் தேதியே அஸ்தமன நிவர்த்தியும் ஆகிவிட்டார். இதனால் உங்கள் ராசியிலேயே அவருடைய பார்வை பதிந்து உங்களுக்கு யோகத்தை வழங்கக்கூடிய நிலையில் அவரும் இருப்பதால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அது எல்லாம் நிவர்த்தியாகிவிடும். நண்பர்கள் உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். உங்களுக்கு உபத்திரவம் கொடுத்தவர்கள் எல்லாம் சிதறி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு தரும். கடந்த மாதத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து நீங்கள் புதிதாக நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம். கண்டிப்பாக அதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதேபோல் மகரத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவானும் இப்பொழுது கும்பத்தில் அமர்ந்து விட்டார். வந்து இது உங்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை தரும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 2-9 இந்த இரண்டு இடங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கரன். அவர் 6ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் கண்டிப்பாக தருவார். உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் அகலும். பொருளாதாரத்தில் ஏற்றம் மட்டுமல்ல பல வழிகளில் பணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் இந்த மாதத்தில் அதாவது மார்ச் மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். நன்றி, வணக்கம்.